தண்ணி 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 தண்ணி. ஏய் ஏண்டா கத்துற, தண்ணி தானே, இந்தா குடி. குடி 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 குடி. ஏய் ஏய் தண்ணி குடிச்சவனா உடம்புல தெம்பு வந்துருச்சா? ஊசி போற, ஊசி போற, போற, போட சீக்கிரம் சீக்கிரம். போலாம். பையா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களாமா? சதா சொன்னா நான் இப்போ வெளியில வரணும். உடனே ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ண. எனக்கு வேண்டானு சொன்னது ஜெய். சரி பையா, நான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இழுத்து மூச்சு விடுமா? குழந்தையுடைய மூமெண்ட்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இவங்க ஹெல்த் கண்டிஷன் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. வலி வரதுக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆகிறது ரொம்ப நல்லது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேமா. வரேமா, டேக் கேர். எனக்கு ரொம்ப பயமா இருக்க. ஏமா பயப்படுற, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வணக்கம் வணக்கம். கலை சார், நான் கமிஷனர் ஆபீசர் போயிட்டு வந்தேன். ஹலோ சார், சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டான் சார். சத்யா பெயில ரிலீஸ் ஆயிட்டானா? ஒன்று பண்ணுங்க, அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் நம்ம டீமோட வந்துடுறேன். ஓகே சார். ஓகே. ஏய் ஜாக், இந்த சத்யா இத்தனை நாள் உள்ள இருந்தானே, அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா. போன் எடுக்கிட்டு பாரு, வாங்கடா போலாம். ஹலோ, யோ, நான் கலை பேசுறேன், அண்ணா கிட்ட போன குடியா. பையா, கலை போன் சொல்லு. கலை அண்ணா, இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்குண்ணே. நீங்க பெயில ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு ஏசி உங்களை ஃபாலோ பண்ண வந்துட்டு இருக்காருண்ணே. அண்ணா, இங்க மாட்டிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுங்கண்ணே. கலை, இந்த சத்ய சிங்கண்டா ஒளி அல்ல மாட்டா, நிப்பா ஏசி வட்டண்டா. இந்த வாட்டி நான் அவனை தீர்த்து கட்டலையானா நான் சோ கார்பேட் சத்தியம் இல்லடா. ஜாக்கிரதே. தகவல் சொல்லியாச்சா சார்? அது வந்து என்னையா வந்து 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 அதான் உன் வாயில இருந்தே வந்துருச்சே. நீ அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்ட, ஆனா நான் உனக்கு உயிர் பிச்சை தர மாட்டேன். இது வரைக்கும் 59 அக்யூஸ்ட் போட்டு தள்ளியிருக்கேன். என்ன ஒண்ணு, 60வது ஒரு போலீஸ்காரனை சுட போறமே தான் எனக்கு வருத்தமா இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல இந்த மாதிரி காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறதுக்கு? இந்த காக்கி சட்டை எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமாயா? நான் முதல் முதலா யூனிஃபார்ம் போடும்போது யோசிச்சு போடலையா, நேசிச்சு போட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த வேலையை வாங்கி கொடுத்தது அந்த சத்யா தான் சார். அதுக்கு தான் சார் இந்த விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லைன்னா என்ன அவன் அழைச்சிருவான் சார். பயமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரன் பேசுற பேச்சாயாது. உண்மையான ஒரு போலீஸ்காரனுக்கு பயம் நான் என்னன்னு தெரியாது. உண்மையா இருந்து பார், பயம் போயிடும். கலை, இந்த போலீஸ் வேலையில உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் திரும்ப போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சார், ஏதோ காக்கி செடியை போட்டோமா, கடமைக்காக வேலை செஞ்சோம்னு நினைச்சிட்டேன் சார். ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், தயவு செய்து என்ன தண்டிச்சிடாங்க சார். நீ இதுவரைக்கும் அந்த சத்யா கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்த, அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடிக்கணும்னா நான் அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ.
போ, நீ அவனை போட்டு தல்ல. உன் கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ண, இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்த. சந்தேகப்பட மாட்டாங்க, அதுக்கப்புறம் நீ வந்து அட்டாக் பண்ணுங்க. ஓகே கலை சார், டேக் கேர். எஸ் சார். ஹேய் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வா சீக்கிரம். ஹேய் சார், அண்ணா எங்க உள்ள இருக்காரு? சத்யா, சத்யா, சத்யா வீரப்பாண்டியன், நீ 59 பேர் போட்டிருக்கலாம்டா, ஆனா இந்த சத்யா 99 பேர் போட்டாவா, 100வதா உன்னை போட்டு தள்ளிட்டு செஞ்சுரி அடிக்கிறேன்டா. சத்யா சாவு சத்யா கையில தான் இருக்கேன். விஜய், விஜய், அசோக் சார், வணக்கம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஓகே சார்.